கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் பொது நிர்வாகம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார தலைமையில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், மக்களின் தேவைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட செயலக மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், மாவை சேனாதிராஜா, எஸ் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, சிவமோகன் மற்றும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள், முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் ஊடக சந்திப்பும் நடத்தப்பட்டது. வடக்கில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையால் கிளிநொச்சி முல்லைத்தீவு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விவசாய காணி சொத்துக்கள் என்பன அழிவடைந்துள்ளன. இது தொடர்பில் ஆராய்வதற்காகவே அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் வந்துள்ளோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள நிதியம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நட்டஈடு பெற்றுக் கொடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும். முப்படையினர், போலீசார் மற்றும் சில அமைப்புகளும் எமக்கான ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆதுபணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதுபணி ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 அங்குல எல்இடி தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10 திகதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதுவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிஸ்தசாலியாக மாறிடுங்கள்.